எஜிப்தை பொறுத்த வர பிரமிடுகள், அந்த பிரமிடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வரைபடங்கள், அந்த வரைபடங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய கதைகள், இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத, நம்மளை பயமுறுத்தும் வகையில் இருந்த அவங்களுடைய கலாச்சாரங்கள். இப்போ இருக்கக்கூடிய மனிதனத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் அப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 5 lakh VFX World அப்படிங்கிறவங்க வந்து, ப்ரோ உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டேன், ஒரு மன வருத்தம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கீங்க ப்ரோ. நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன்னு சொன்னதே பெரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி 160 மேலே வீடியோஸ் பண்ணிட்டேன். ஒன்று 8 minutes அப்படின்னு கண்டினியூ பண்ணால் கூட எவ்வளோ டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு. முதல் விஷயம் மம்மிஃபிகேஷன். கண்டிப்பாக இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன இருப்பி நீயே எத்தனை தடவை பேசிட்ட அப்புறம் தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எஜிப்தியன் கடவுள் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ஆஃப்டர் லைஃப் மேலேயும் இவங்களுக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. அதனால தான் நம்ம உடல்கள் சிதஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பதப்படுத்தக்கூடிய அந்த முறையை வந்து அவங்க கையாண்டாங்க. இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு வாரம் ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க, அதாவது 7 days. சில நாடுகளில் 2-3 வாரம் வச்சிருப்பாங்க. ஆனா எகிப்தை பொறுத்தவரை 70 வச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 2 மேல். காரணம், இவங்களோட ரிச்சுவல் முறை, உடம்பு மேல ஏதாவது தடவி அப்படியே துணியை சுத்தி புதைக்கிறது மம்மிஃபிகேஷன் கிடையாது. இதுக்குன்னே பல ஸ்டெப்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த உடலை வாஷ் பண்ணி சுத்தப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இதுக்குன்னே பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் வச்சு மூளையை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வயிற்று பகுதியில் உள்ள இறப்பை, கல்லீரல், குடல், நுரையீரல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ண எல்லா பாகங்களையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பாடியில் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல உள்ளே வச்சுருவாங்க. இல்லைனா ஜாரில் அதை தனியாக வச்சு பதப்படுத்திடுவாங்க. அந்த பாடியில் உள்ள ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு நேட்ரன் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிடுவாங்க. நேட்ரன்னா வேறு ஒன்றும் இல்லை, சால்ட். இதை 40 அப்படியே விட்டுருவாங்க. உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ரிமூவ் ஆன பிறகு அதன் மேலே அவங்க தயாரித்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே துணியை வச்சு சுற்றிடுவாங்க. மறுபடியும் பசை போன்ற திரவத்தை அதன் மேலே ஊற்றி இன்னொரு சுத்து கட்டிடுவாங்க. ஸோ ரிமூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடேங்கப்பா இவ்வளோ பெரிய ப்ரொசீஜரா அப்படிங்கிற மாதிரி தோணுதில்ல. நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு 2-3 வச்சு அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணிடுவோம். ஆனால் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்காங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இதை நான் பர்சனலாக அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்துட்டாங்க, திடீர்னு இல்லைன்னு சொல்கிறது வந்து நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 வச்சு அவங்கள பார்த்துக்கிறதுல அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இவங்க பண்ணதிலே ஒஸ்டான ப்ராக்டிஸ்னு இதை தான் சொல்லுவேன். இப்போ குரு சிஷ்யர்கள் இருக்காங்க அப்படின்னா, குரு திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சேர்த்து சிஷ்யர்களையும் உயிரோட புதைச்சிருவாங்க. இப்போ ராஜா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நெருக்கமாக வேலை பார்க்கக்கூடிய நபரை, இல்லை ராஜா வச்சுருக்கக்கூடிய பெட் நாயோ பூனையோ அவங்களையும் சேர்த்து புதைக்கிறது. ஏன்னா நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி ஆஃப்டர் லைஃப்பில் அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. ஸோ இறந்து போன பிறகு இன்னொரு இடத்துல அவர் வந்து உயிர் தெழுறார் அப்படின்னா அவருக்கு லோயலாக இருக்கக்கூடிய நபர் மறுபடியும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக. என்ன சொல்கிறதுனே தெரியல, விசுவாசமாக இருந்தது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பாரோஸ்க்கு தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. கிங் ஜெர் அப்படிங்கிற ஒரு பாரோஸ்க்கு 318 பேரை அவரோட சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க. இதே மாதிரி 3 100 மேலே ஆட்களை சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கொலை செஞ்சு அதுக்கப்புறம் புதைச்சிருக்காங்க. கொலை அப்படிங்கிறத விட அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பேரோ அப்படிங்கிறது ராஜா அப்படிங்கிறத தாண்டி கடவுள் அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அவங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது, அதுதான் அவங்களோட வாழ்க்கையோட தீர்மானம். டைட்டில் பார்த்ததும் நம்ம உடம்புக்கு தயாரித்த மெடிசனை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு வகையில் உண்மை தான், எகிப்தியன் மருத்துவத்தில் சிறந்து விளங்கினாங்க, அவங்களுக்கு ஹீலிங்கை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்படி பண்ணக்கூடிய மருத்துவத்திலையும் அவங்களுடைய சடங்குகளை சேர்த்து வச்சு தான் அந்த மருத்துவம் இருக்கும். அதாவது கடவுளை வழிபட்டு பண்ணக்கூடிய மருத்துவம், அதில் சில பொருட்களை ஆட் பண்ணி தான் அந்த மருந்தை தயாரிப்பாங்க. அப்படி சில மருந்துகளில் மனிதனோட உடல்லிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சில துண்டுகளையும் சேர்த்து தான் அதை தயாரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறையோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கு நான் செத்து போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் எகிப்தியனை பொறுத்தவரை அதை தெரிஞ்சு அவங்க அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க.
தெரிஞ்சே மக்களும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தலைவலி தைலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உடம்பு வலி ஆயில்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டால் அந்த புண்ணை வந்து ஆற்றக்கூடிய ஒரு மருந்தாகவும் அதை செயல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம், நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாக செயல்படும் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சமந்தாவோட ஒரு படம் வந்தது, யசோதா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருவை வந்து யூஸ் பண்ணி ஸ்கின் கேருக்கு வந்து ஸ்கின் கேர் தயாரிப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு படமும் வந்தது, அதாவது வந்து கருவில் இருக்கக்கூடிய திரவத்தை யூஸ் பண்ணி ஊக்க மருந்து தயாரிக்கிறது. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். என்ன இருப்பி, இதெல்லாம் படத்தில் தானே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஆனால் உண்மையாலுமே இது நடந்திருக்கு. ஸ்கின் கேரில் சில கம்பெனிஸ் இல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. யுக்ரைனில் இருந்து 25 கரு கலைக்கப்பட்ட அந்த ஃபீட்டர்ஸை கொண்டு வரும்போது போலீஸ் கேட்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா உலகங்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த முறையை லீகலாக எஜிப்தியன் பண்ணியிருக்காங்க. சகோதர சகோதரிகளையே கல்யாணம் பண்ணுற வழக்கம் எஜிப்தியனுக்கு இருந்திருக்கு. ரீசன், அவங்களுடைய ராஜவம்சம் கண்டினியூட்டி அதே பிளட் லைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. வெளியிலிருந்து பொண்ணு எடுக்காமல் தன்னுடைய சொந்தங்கள்லையே பார்த்துருக்காங்க. அப்படி சொந்தங்களில் இல்லாத போது தன்னுடைய தங்கையவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு காரணம் பொலிட்டிக்கலில் கூட இவங்களோட சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ராஜ ரகசியம் ஒருபோதும் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இருந்திருக்கு. இப்படி இருந்ததுனால தான் காலம் காலமாக அந்த ராஜவம்சம் கண்டினியூவாக பல ஜென்ரேஷன் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்படி சகோதர சகோதரிகளே மேரேஜ் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் தெய்வ சக்தி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நம்பியிருக்காங்க. கேனிபலிசம் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வர இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டான டாபிக், அதாவது மனிதன் மனிதனையே சாப்பிட்றது. சிலர் இப்படி ஒன்று எஜிப்தியன் கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இருந்திருந்தால் ஏதாவது கண்டிப்பாக ரெக்கார்டு இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் இது எல்லாமே மறைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருந்திருக்கு, சடங்குகளில் கண்டிப்பாக இந்த முறையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அகோரிகள் மாதிரி பாரோஸ் வந்து தெய்வ அருள் மிக்க உள்ள ஒரு நபரை சாப்பிடும்போது அவருடைய எனர்ஜி அவருடைய சக்தி எல்லாமே தனக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட விஷயத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண விதம் தவறானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக எஜிப்தியன் இப்படி இருந்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக இருந்திருக்கும், நிறைய எவிடன்ஸ் நம்மளுக்கு மாட்டியிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா கெனிபலிசம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இருக்குது. இந்த அகோரிகளை பற்றி வீடியோ போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டன் ஆயிடுவீங்க. மேலே வேணால் கார்டு கொடுக்குறேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு சர்வைவர் வீடியோவும் பண்ணியிருந்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தன் கூட இருந்த நபரை வந்து சாப்பிட்டு உயிர் வந்த கதையில நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது பொருள் கிடையாது. அந்த காலத்திலையும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாட் எவர், ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் சில விஷயங்கள் புதுசாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்ககிட்ட கேட்க போகிற கொஸ்டின் என்ன, இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் எது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது, ஓ இந்த விஷயம் புதுசாக இருந்ததா இருப்பி அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அது என்ன அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுருங்க. சி யூ ஆன் எவ்ரி ஃப்ரைடே அட் 6 PM. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்ஸ் அண்ட் பை.